டெய்லி டேஸ்ட் தி டெய்லி. ஆனா கங்குவா ட்ரெய்லர் பாத்தீங்க எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்குண்ணே. அது பாபி தோல்லாம் வேற நான் சான்ஸே இல்ல. வேற லெவல் நடிச்சிருக்காங்க. பணம் செம்ம எல்லாம் வெயிட்டிங். ஸோ அந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்ப எப்படி இருக்கு? எந்த மாதிரியான ஜெனரா தெரியும்? ஐயோ, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இது வேற லெவலாக இருக்கு. தமிழ்நாடே கலக்க போது ஒரு டயத்தில். சிறுத்தை சிவா வந்து இதுக்கு மாதிரி நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு சில படங்கள் பெரிய லெவலில் இல்லாமல். ஆனால் இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படம் அவர் கண்டிப்பாக பெரிய மகா வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இந்த படத்துக்கு. ஏன்னா அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இன்ன வரைக்கும் ஒரு பாகுபலிக்கு அடுத்த பாகுபலிக்கு எடுத்த மாதிரி இருக்குது டெய்லர். வேறு லெவல் சான்ஸ் வெயிட்டிங். ஓகே, நம்ம சூர்யாவோட கெட்டப் பார்க்குற எப்படின்னா இருக்கு? ஐயோ, சான்ஸே இல்லை ப்ரோ. அது சொல்கிறதுக்கு வேறு வார்த்தை எதுவுமே வரல ப்ரோ. வேறு லெவலாக பண்ணியிருக்காரு. ஸோ மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக்லாம் அல்டிமேட்டாக கலக்கியிருக்காங்க. வேறு சான்ஸே இல்லை. எது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. படம் பட்டை கலப்போம். பல 100 கோடி ரூபா போட்டு எடுத்திருக்காங்க. இந்த படம் இப்போலாம் கிடைக்கும் சார், டபுள் கிடைக்கும் சார். அதெல்லாம் சர்வ சார் நான் இதெல்லாம் ராயன் நான் படம் பார்த்தேன். என்னை கட்டி ராயனை விட இது வேறு லெவலில் இருக்குது. ராயனை விட வேறு லெவலில் இருக்குது. டெய்லர்லேயே சொல்கிறேன் பாருங்க, அது படம் வந்தோன்னு சொல்லுவேன். என்னை மாதிரி 1000 லட்சம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் கங்குவா ட்ரெய்லர் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குது சார். நம்ம சூர்யா அவருடைய கெட்டப் எப்படி இருந்துச்சு? அருமையாக எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படம் ஒரு மாற்றமாகவும் இருக்குது, நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. நம்ம சிறுத்தை சிவா வந்து இதுக்கு மாதிரி ஒரு சில படங்கள் பெரிய லெவலில் கொடுக்கல. ஆனால் இந்த படம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? அதை விட இது நல்லா இருக்குது. இப்போ கொடுத்துக்கிறது வந்து நல்ல ஒரு பொதுமக்களுக்கு நம்ம பார்க்குற அளவுக்கு இருக்குது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது படம் பார்க்குறதுக்கு. மியூசிக்லாம் எப்படின்னா இருக்குது? அதாவது சொல்லவும் தேவையில்லை. அந்த அளவுக்கு தியேட்டர் அதிர்ற அளவுக்கு இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது. இசையெல்லாம் சொல்லவே தேவையில்லை. பின்னி பரல் எடுத்துட்டாங்க. நம்ம சூர்யா சிறுத்தை சிவா இவங்க ரெண்டோட காம்போ எந்த அளவுக்கு இருக்குது? சூர்யா தான் பெஸ்ட்டு. இருக்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சாகவும் இருக்குது படம். ஓகே, இது கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி ரூபாய்க்கு மேலே நிறையா பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. ஆமாம். அந்த பணம் திரும்பி வசூல் அடிச்சிருமா? அதை விட அதிகமாக தான் கலெக்ஷன் எதிர்பார்ப்போட வருதுமே தவிர குறவலாக இருக்காது. அதிகம் அதாவது படம் பார்க்கும் போதே வந்து அடுத்தவங்களை வந்து கவர்ற அளவுக்கு படம் இருக்குது, இழுப்பு சக்தி. அதனால் இப்போ என்ன மாதிரி உள்ளவங்க வந்து நானே 3 வாட்டி அந்த படத்தை பார்க்கும்போது, இப்போ சாதாரண மக்கள் வந்து பார்க்குறம்போது 3 வாட்டி பார்க்கும்போது இருக்க எல்லாமே பார்க்கப்போ மக்களுடைய கூட்டங்கள் அதிகமாக வரதான் சேரும். ஸோ இப்போ கங்காவோட ட்ரெய்லர் பார்த்தீங்க எப்போ நேரிஞ்சு? சூப்பராக இருக்குது சார், நல்லா இருக்குது. இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா செலவு பண்ணிக்கிறாப்ல படமும், நல்லா கெட்டப்பும் வேறு லெவலில் இருக்குது. நம்ம சூர்யாவோட கெட்டப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? பாபுவலியை விட நல்லா இருக்குது படம். பாபுவலியை விட நல்லா கெட்டப் சூப்பராக இருக்குது, படம் நல்லா ஹிட் ஆகும். நம்ம சிறுத்தை சிவா டைரக்டர் வந்து இதுக்கு மாதிரி ஒரு சில படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சில படங்கள் வந்து தோல்வியை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த படம் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். எதுனால கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக. இப்போ இந்த படம் ஒரு 350-400 கோடி ரூபாய்க்கு மேலே நிறையா பட்ஜெட் போட்டு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக 350-400 கோடி கம்மி தான். அதை விட அவருக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கும். அதிகமாக கிடைக்கும் கண்டிப்பாக. மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? மியூசிக் வேறு லெவலாக இருக்குது. ஆமாம். சூர்யா சாருக்கும் நம்ம டைரக்டர் சிறுத்தை சிவாக்கு எப்படி இருக்கு? ரெண்டு பேருக்கும் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அதனால் ஒன்று, நம்ம சிறுத்தை சிவா அவரோட பேர் வந்து இனிமேல் கங்குவா சிவா அப்படின்னு மாறுமா? கண்டிப்பாக மாற தாமிச்சிருக்கு. ஏன்னா படம் நல்லா ஹிட்டாக இருக்குது. இப்போ கங்குவா ட்ரெய்லர் பார்த்தீங்க எப்படி இருந்துச்சு? ப்ரோ, ஆக்சுவலாக சொல்லணும்னா கங்குவா ட்ரெய்லர் பங்கமாக இருக்குது, அதுதான் சொல்லணும். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனை வந்து சிறுத்தை சிவா சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறா சொல்லணும். ட்ரெய்லர் பார்க்கும்போது சில விஷயம் அங்கே மைன்யூட்டாக சில விஷயம் கன்வே பண்ண வராங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. முக்கியமாக நம்ம ட்ரெய்லர் எடுத்தோடனே பார்த்தோன்னா பாபி டேயால் தான் மெயின் ஃபுல் ஃபோக்கஸாக காமிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட மெயின் வில்லனாக அவர் தான் இருக்கார். நம்ம லாஸ்ட்டாக அனிமல் படத்தில் கூட பார்த்துருப்போம், ஆக்டிங் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் ஒரு பயங்கரமான ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன். ட்ரெய்லர் ஓவராலாக ஒர்த்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ. ஸோ இந்த படம் 100 கோடிக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்கும் ப்ரோ? இங்கே பாக்ஸ் ஆஃபீஸுன்ற ஒரு விஷயம் தாண்டி இந்த படத்துக்கு நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்னு ஒரு விஷயம் பேசுவாங்கண்ணா. கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான படமாக இந்த படம் எடுத்துருக்கு. நமக்கு ஒரு விஷயம் தெரியல, இப்போ பிரம்மாண்டமாக ஒரு படம் வந்தாலே அதுக்கு ஈக்குவலான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்துடும் அப்படின்னு தெரியும். அதையும் தாண்டி சூர்யா சார் மேலே இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நம்ம 2 வருஷமாக சூர்யா சாரை ரோலெக்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன கேமியோ தான் ஸ்க்ரீனில் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி எதற்கு துணிந்தும் பார்த்தோம். அந்த படமும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக போகலன்னு தான் நினைக்கிறேன். சிறுத்தை சிவா நிறைய ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவியாக கமர்ஷியல் மூவியாக எடுத்திருக்காரு. இப்போ ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரில் எனக்கு தெரிஞ்ச ஃபியூச்சரிங் சம்மந்தமாக நிறைய விஷயம் காட்டலன்னு தான் தோணுது. ஹிஸ்டாரிக்கலாகவே ஃபுல்லாக மூவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் சூர்யா சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அதையும் தாண்டி சிறுத்தை சிவாக்கும் ஒரு பெரிய கம்பேக்காக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிறுத்தை சிவா கங்குவா சிவா மாறுவாரா? சிறுத்தை சிவா கங்குவா சிவா மாறதுக்கு எனக்கு தெரிஞ்சு சிவான்ற பேர் வந்து இதுக்கப்புறம் ஒரு லோகேஷ் கனகராஜ் நெல்சன் லெவலுக்கு வந்து சிறுத்தை சிவா பேர் இதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ சமீபமாக லோகேஷ் கனகராஜரும் சரி, நெல்சன் சோரும் சரி, அட்லி அவர்களிடம் பேரும் வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று வச்சுருக்கலாம். அந்த இடத்துல சிவா கண்டிப்பாக கங்குவா மூலமாக நிறைவேற்றவர் நினைக்கிறேன்.
கண்டிப்பாக ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு எதிர்பார்த்த லெவலையும் தாண்டி பயங்கரமாக இருக்குது. முக்கியமாக டிஎஸ்பியோட மியூசிக் பேசலாம். ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்க்கும்போது அந்த கங்கா கங்குவா பீஜியம் வரல, கடைசியாக சிவா அண்ட் டீமில் தான் கங்கா கங்குவா பீஜியம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஹைட் அண்ட் சீக்காக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க படத்தில், அதான் ஒரு மேஜர் ஸ்கோராக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ப்ரோ நம்ம கங்குவா ட்ரெய்லர் பார்த்திங்க, எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. பார்த்தேன் நல்லா. இது பாபி டியால சூர்யா ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஈக்குவல் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஷாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்க. நம்ம சிறுத்த சிவாவோட டைரக்ஷன் எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்க்குறப்போ? ஓகே தான், மேபி என்ன கதைன்னு தெரியல, தியேட்டரில் போய் பார்த்தா தெரியும். ஓகே தான், ஆனால் ட்ரெய்லர் பார்க்க நல்லா தான் இருக்குது. பாகுபலியை விட பெரிய லெவலில் பிளான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. லைட்டாக லைட்டாக அந்த ஈக்குவலாக வருது, அந்த இது காலகீரெலாம் காட்டுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ரைபல் இதாக இருக்குது, நல்லா தான் இருக்கும், போய் பார்த்தா தெரியும். சூர்யாவோட கெட்ட பார்க்குறப்போ என்ன தோணுது? அது என்ன, எப்பயும் போல வெறித்தனமாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அவருக்கு எந்த கெட்ட போட நல்லா தானே இருக்கும், இது நல்லா தான் இருக்குது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு போட்டு இந்த பட்ஜெட் எடுத்திருக்காங்க, படம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நல்லா வரும்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்குது. பார்க்க ட்ரெய்லர் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓகே தான், நல்லா தான் வரும். ட்ரெய்லரில் என்ன சொல்ல வராங்க? ட்ரெய்லர் மேபி ஏதோ ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது, இருக்கலாம். ஒருவேளை பங்காளி சண்டையாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும், உள்ளே போய் பார்த்தா தெரியும். மியூசிக்லாம் எப்படி இருந்துச்சு? மியூசிக் நல்லா தான் இருக்குது. ஓகே தான், டிஎஸ்பி நல்லா தான் பண்ணுறது, நல்லா தான் பண்ணுவார், நல்லா தான் இருக்குது. இது ட்ரெய்லர் நல்லா இருக்கு கேட்க, அவ்வளோ. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி சிறுத்த சிவா படம் பண்ணியிருக்காரு, பட் ஒரு சில படங்கள் பெரிய லெவலில் இல்லை. பட் இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது? மேபி கம்பேக் படமாக இருக்கலாம், நல்லா தான் இருக்குது பார்க்க. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்குது, உள்ளே போய் பார்த்தா தெரியும். ஓகே, உங்களுடைய கணிப்பு ஏதாவது ஒன்று இருக்குமா? இப்படி வரும் இந்த மேபி சூர்யாவுக்கும் சிவாவுக்கும் நல்ல படமாக அமையலாம் வாய்ப்பு இருக்குது. கேளுங்க ப்ரோ, ட்ரெய்லர் பார்த்தீங்க கங்குவா எப்படி இருக்குது? ஆ, நல்லா இருக்குது. எந்த அளவுக்கு இருக்குது எக்ஸ்பெக்டேஷன்? ஒரு பூஸ்ட் பம்ப்ஸாக இருக்கும், அந்த மாதிரி எக்ஸ்பெண்டேச்சரில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர் பார்த்தீங்க, எந்த அளவுக்கு இருக்கும், என்ன சொல்ல வராங்க? அதில் காட்டுவாசி பேஸ் பண்ணி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. சூர்யாவோட கெட்டப் பார்க்க எப்படி இருக்குது? ஆ, நல்லா தான் இருக்குது. ரோலெக்ஸோட கொஞ்சம் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எப்படி இருக்கும் தெரியல, பார்த்தா தான், ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும். ஏழாம் இருக்கும். ஆ, இருக்கலாம். என்ன மாதிரி? அவர் போட்ட ஃபைட் சீன் அந்த மாதிரி இருக்கலாம். 100 கோடி ரூபாய்க்கு மேலே போட்டு பட்ஜெட் போட்டு எடுக்கிறாங்க, இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும்? ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எப்படி படம் பார்த்தா தான் தெரியும். சிறுத்த சிவாவோடைய படங்கள் ஒரு சிலதான் வந்து பெருசாக ஹிட் ஆகலை, பட் இந்த படம் எப்படி இருக்குது உங்களுக்கு பார்க்க? இந்த படம் ஹிட்டாகவும் வாய்ப்புகள் இருக்குது. சூர்யா நடிச்சிருக்காரு, அதனால் இருக்கலாம். சிறுத்த சிவா இவருடைய பேருக்கு அடுத்து வந்து கங்குவா சிவான்னு மாறுமா? ஆ, மாறுறதும் வாய்ப்பு இருக்குது. எதுனால? அவர் சூர்யா ஆக்டிங்கை பொறுத்து இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். ஆ, தேங்க்யூ.